அன்பான மாணவ செல்வங்களே, வணக்கம். இந்த கல்வி டிவியின் வாயிலாக மீண்டும் சந்திப்பது உங்கள் கணித ஆசிரியர். ஆறாம் வகுப்பு கணித பாடத்தில் இயல் இரண்டு முழுக்கள் அப்படிங்கிற பாடத்தை இன்றைக்கி பார்க்க போகிறோம். இப்போ நம்ம பாடத்துக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விளையாட்டை பற்றி உங்களுக்கு சொல்கிறேன். இந்த விளையாட்டு உங்கள் புத்தகத்தில் கொடுத்துருக்கு. விளையாட்டுக்கு விதிமுறைகளை சொல்கிறேன். இந்த விதிமுறைகளில் நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா, முதல்ல 0-9 வரைக்கும் கருப்பு மையினால் எழுதப்பட்ட சீட்டுகளை எடுத்துக்கோங்க. அதே மாதிரி சிகப்பு மையினால் எழுதப்பட்ட 0-9 வரைக்கும் உள்ள சீட்டுகளை எடுத்துக்கோங்க. இந்த பாருங்கள், இதே போல் எழுதின சீட்டுகளை நீங்கள் என்ன பண்ணணும், எடுத்துக்கணும். இந்த எண் பட்டை, இதில் 0-1, 2, 3 நீங்கள் எத்தனை வரைக்கும் வேணாலும் நீங்கள் எழுதிக்கலாம். எண்கள் போயிட்டே இருக்கும். நீங்கள் 20 வரைக்கும் வச்சுக்கலாம், 30 வரைக்கும் வச்சுக்கலாம். நீங்கள் எப்படி விளையாடுறதுக்கு ஆசைப்படுறீங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி எண்களை நீங்கள் என்ன செய்யலாம், எழுதிக்கிட்டு வச்சுக்கலாம். இப்போ நான் வந்து அட்டை சின்னதாக இருக்கிறதுனால 15 வரைக்கும் எண்கள் உள்ள ஒரு அட்டையை எடுத்திருக்கேன். சரியா, இப்போ நம்ம இதில் விளையாட போகிறோம். என்ன செய்யணும் அப்படின்னா, கருப்பு நிற மையினால் எழுதப்பட்ட அட்டையை எடுத்தால் நீங்கள் வலது புறமாக முன்னோக்கி நகர்ந்து செல்ல வேண்டும். சிவப்பு மையினால் எழுதப்பட்ட எண்களை எடுத்தால் என்ன செய்ய வேண்டும், இடதுபுறமாக நகர்ந்து செல்ல வேண்டும். இந்த விதிமுறை மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். கருப்பு மையை முன்னோக்கி எந்த பக்கம், வலதுபுறமாக நகர்ந்து செல்ல வேண்டும். சிவப்பு மை இடதுபுறமாக நகர்ந்து செல்ல வேண்டும். இந்த இரண்டையும் ஞாபகத்தில் வைத்துக்கொள்ள வேண்டும். இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோன்னா, ஒரு சீட்டை எடுக்க சொல்லணும். முதல்ல விளையாடுறதுக்கு ஆரம்பத்தில் என்ன செய்யணும்னா, கருப்பு நிற சீட்டு தான் துவக்கம் அப்படின்னு வச்சுக்கணும். கருப்பு நிற சீட்டை ஃபஸ்ட்டு எடுக்கணும். அப்போ ஏதாவது ஒரு நிற சீட்டை நம்ம எடுக்கும்போது என்ன நிறம் வரும்னு சொல்ல முடியாது. ஆனால் ஆரம்பிக்கும்போது, தாயம் விளையாடும் போது தாயம் விழுந்தால் தான் ஆரம்பிக்கணுங்கிற மாதிரி கருப்பு சீட்டு விளையாட்டை நம்ம துவங்குவோம். இப்போ ஒரு சீட்டை நம்ம என்ன செய்கிறோம், எடுக்க போகிறோம். சரியா, இப்போ அந்த சீட்டு என்னன்னு வருது, சிவப்பு 2. அப்போ ஆட்டத்தை துவங்க முடியாது. சரி, அது வேறு எண்களை நம்ம எடுப்போமா. சரி, இப்போ இந்த எண் என்ன, 5. சரி, இந்த 5 அப்படிங்கிற இடத்துல நம்ம என்ன செய்யணும், முன்னோக்கி உங்களோட வலதுபுறமாக நீங்கள் நகர்ந்து வரணும். சரியா, இப்போ வலதுபுறமாக நகர்ந்து கொண்டு வருவோமா. 1, 2, 3, 4, 5 5 என்ற இடத்துல நம்ம நகர்ந்து வந்தாச்சு. இப்போ அடுத்து என்ன செய்யலாம், இன்னொரு சீட்டை எடுக்கணும். இன்னொரு சீட்டை எடுக்கும்போது என்ன வருதுன்னு பார்ப்போமா. என்ன வருது, சிவப்பு 9. சிவப்பு அப்படின்னு சொன்னால் எந்த பக்கம் நீங்கள் நகரணும், உங்களோட எந்த பக்கம், இடதுபுறமாக நகர வேண்டும். அப்போ இடதுபுறமாக நகர்ந்து செல்லும்போது என்ன வருதுன்னு பார்ப்போமா. 9 கட்டங்கள் நீங்கள் நகர வேண்டும். இங்கே இப்போ எத்தனையில் இருக்கீங்க, 5 இருக்கீங்க. சரி, அப்போ நகர்ந்து வரும்போது 1, 2, 3, 4, 5 என்னாச்சு மாணவர்களே, 5 கட்டம் வரைக்கும் நீங்கள் நகர்ந்து வந்துட்டீங்க. அடுத்து நீங்கள் இன்னும் என்ன போகணும், 6, 7, 8, 9 வரைக்கும் நீங்கள் செல்ல வேண்டும். அப்போ இந்த பக்கம் என்ன செய்ய முடியாது, நம்ம இப்போ செல்ல முடியாது. அந்த பக்கம் என்ன இல்லை, எண்கள் இல்லை. சரியா, இப்போ இந்த விளையாட்டு மூலமாக நம்ம இந்த பக்கம் எண்களை எழுதலாமா. ஏன் இந்த பக்கம் 0-1, 2 இருக்குது, அதே மாதிரி இந்த பக்கம் ஏன் 1, 2 இருக்கக்கூடாது, எழுதி கொள்ளலாமா. சரி, இப்போ எழுதிக்கிட்டோன்னா எப்படி வரும், இப்படி இருக்கும். சரியா, இப்போ இந்த பக்கம் என்ன எழுதியிருக்கோம், 0, 1, 2, 3 எழுதியிருக்கோம். அதே மாதிரி இந்த பக்கமே எப்படி எழுதியிருக்கோம், 0, 1, 2, 3, 4 எழுதியிருக்கோம். இதுவும் போயிட்டே இருக்கும், இந்த எண்கள் எதுவும் போயிட்டே இருக்கும். இந்த பக்கம் உங்களுக்கு வேறுபடுத்தி காட்டுவதற்காக என்ன மையினால் எழுதி காட்டியிருக்கேன், சிவப்பு மையினால் எழுதி காட்டியிருக்கேன். இந்த பக்கம் என்ன மை இருக்குது, சிவப்பு எழுத்துக்கள் இருக்கிறது. சரியா, இப்போ நீங்கள் 9 வரைக்கும் நீங்கள் நகர்ந்து செல்லணும்னு சொல்லியிருக்கோம் இல்லையா. இப்போ நகர்ந்து பார்ப்போமா, எங்கே இருந்தீங்க, 5 என்ற எண்ணில் இருந்தீங்க, 5 இங்கே இருந்தீங்க. சரியா, இப்போ இந்த 5 நீங்கள் எத்தனை வரைக்கும் நகர வேண்டும், 9 கட்டங்கள் நகர்ந்து செல்ல வேண்டும். பாருங்கள், 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9 9 கட்டங்கள் நம்ம என்ன செஞ்சிட்டோம், அந்த பூஜ்ஜியத்தில் இருந்து இந்த பக்கம் இடதுபுறமாக நகர்ந்து வந்துட்டோம். எந்த எண்ணுக்கு இப்போ வந்திருக்கோம், 4 அப்படிங்கிற எண்ணுக்கு வந்திருக்கோம். சரியா, ஆனால் இதில் ஒன்று யோசிங்க, நம்ம எண்கள் படிக்கும்போது 0-1, 2, 3, 4 அப்படின்னு தான் படிப்போமே தவிர, 1 ஒரு தடவை, 2 தடவை, 2 2 தடவை அது மாதிரி படிப்போமா,
ஒன்று ஒன்று இரண்டு இரண்டு அப்படி படிப்போமா? படிக்க முடியாது. சரியா? அப்போ நம்ம இந்த எண்களை நம்ம சிவப்பு மையலால் காட்டியிருக்கிறதுக்கு வேறு ஏதேனும் ஒரு குறியீட்டு அந்த எண்ணை நம்ம வேறுபடுத்தி காட்ட வேண்டும். இப்போ இது 1, 2, 3, 4 அப்படியே வைத்துட்டு இந்த சிவப்பு மையினால் எழுதப்பட்ட எண்களை வேறு குறியிட்டு நம்ம காட்ட வேண்டும். இப்போ பாருங்கள், அந்த சிவப்பு மையினால் எழுதப்பட்ட எண்களுக்கு நான் வேறு குறியை இட்டு காமிச்சிருக்கேன். இருக்கா? கழித்தல் குறி, கழித்தல் 1, கழித்தல் 2 அப்படின்னு அந்த கழித்தல் குறியை எல்லா எண்களுக்கும் இட்டு காமிச்சிருக்கேன். இந்த பக்கம் 1, 2, 3, 4 இருக்குது, இந்த பக்கம் கழித்தல் 1, 2, 3, 4 இருக்குது. இது போல் நம்ம விளையாடும்போது இந்த பக்கம் அதிகரிச்சுக்கிட்டே போகும். அப்போ இந்த பக்கம் வரும்போது எப்படி வருது? குறைஞ்சிக்கிட்டே வருது. அப்போ அதிகரிச்சுட்டு போகிறவங்க ஜெயிக்கிறதா அர்த்தம், குறைஞ்சிட்டே வர்றவங்க தோல்வியுற்றவராக நம்ம கருதி கொள்ளலாம். இது மாதிரி நீங்கள் விளையாட்டை உங்கள் புத்தகத்தில் இருக்குது, படித்து பார்த்து நீங்கள் 2 பேர் 3 பேர் அப்படி கூட சேர்ந்து இந்த விளையாட்டை விளையாடலாம். இப்போ நம்ம பாடத்திற்கு செல்வோமா? வாருங்கள். முழு எண்களிலிருந்து குறை எண்களுக்கான விரிவாக்கத்தின் தேவையை புரிந்து கொள்ளுதல். நம்ம இப்போ என்ன பண்ணோம்? 1, 2, 3, 4 அப்புறம் இந்த பக்கம் 0 கழித்தல் 1, கழித்தல் 2, கழித்தல் 3 என்று நம்ம விரிவாக்கம் செய்து காமிச்சோம் இல்லையா? அதை நீங்கள் எப்படின்னு தெரிஞ்சுக்க போகிறீங்க. அடுத்து 0, மிகை மற்றும் குறை எண்கள் ஆகியவற்றின் தொகுப்பு அப்படிங்கிறது, முழுக்கள் அப்படிங்கிறத பற்றியும் தெரிஞ்சுக்க போகிறீங்க. அடுத்து அந்த முழுக்களை எண் கோட்டில் எப்படி குறிக்கிறது அப்படிங்கிறத பற்றியும் நீங்கள் இன்றைக்கி படிக்க போகிறோம். இப்போ அந்த எண் கோட்டில் நம்ம என்ன போட்டு நான் உங்களுக்கு காமித்தேன், -1, -2 அப்படின்னு போட்டு காமித்தேன் இல்லையா? அந்த குறியை நம்ம எப்படி சொல்லலாம் அப்படின்னா, குறைவு, பற்றாக்குறை, குறைத்தல், கீழே, இடது போன்ற கருத்துக்களை உணர்த்தும் குறியீடாகும். அப்போ அந்த குறியீடை போட்டோம்னா நமக்கு என்ன ஆகுது? அந்த மதிப்பு குறையுது. இப்போ குறைவு, அதை நம்ம தெரிஞ்சுக்கிறோம். இப்போ உங்களுக்கு ஒரு படத்தை காமிக்கிறேன், உங்கள் புத்தகத்தில் இருக்க படம் தான், அந்த படத்தை பாருங்கள். மரியானா நத்தை மீன்கள் கடல் மட்டத்திலிருந்து 26,200 அடிக்கு கீழே மரியானா அகழியில் வாழ்கின்றன அப்படின்னு பார்க்குறீங்க. அப்போ கீழே, அங்கே வார்த்தையை பாருங்கள், கீழே அப்படின்னு சொல்லியிருக்கா. அப்போ இந்த பக்கம் ஒரு எண் கோடு போட்டு காமிச்சிருக்கேன் பாருங்கள், நடுவில் 0, மேலே கூட்டல் குறி, கீழே கழித்தல் குறி போட்டு காமிச்சிருக்கேன்னா, அப்போ இந்த பக்கம் மரியானா நத்தை மீன்கள் எங்கே இருக்குன்னு சொல்லியிருக்காங்க? 26,200 அடிக்கு கீழே. அப்போ கீழே அப்படிங்கும்போது நம்ம என்ன குறியை இடணும்? அந்த எண்ணுக்கு கழித்தல் குறியை இட வேண்டும். அதனால் 26,200 என்பதை -26,200 அப்படியும் நம்ம சொல்லலாம். அதே மாதிரி அடுத்த படத்தை பாருங்கள். இப்போ இந்தியாவில் லடாக் அப்படிங்கிற பகுதி உங்களுக்கு நன்றாகவே தெரியும். இப்போ அதிகமாக நீங்கள் நியூஸ்கள்லேயும் பார்த்துருப்பீங்க. இந்த லடாக் பகுதியில் ஒவ்வொரு ஆண்டும் ஜனவரி மாதத்தில் எப்படி இருக்கும் சராசரியாக வெப்பநிலை? ரொம்ப குளிராக இருக்கும். 0 டிகிரிக்கு கீழே 14 டிகிரி செல்சியஸாக பதிவாகிறது. அப்போ கீழே அங்கேயும் என்ன ஆகுது? கீழே 14 டிகிரி அப்படின்னு வருது. அப்போ கீழே அப்படிங்கும்போது என்ன குறியை நம்ம அங்கே பயன்படுத்துவோம்? கழித்தல் குறியை பயன்படுத்துவோம். இந்த பக்கம் பாருங்கள், என் கோட்டில் 0, நடுவில் 0, மேலே கூட்டல் குறி, கீழே கழித்தல் குறி. அப்போ அந்த 14 டிகிரியை நம்ம எப்படி சொல்லலாம்? -14 டிகிரி செல்சியஸ் அப்படின்னு சொல்லலாம். அடுத்ததாக இந்த எண் கோடை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். ஒரு எண் கோடு இப்போ நம்ம காமிச்சிருக்கோம் இல்லையா, அட்டையில் காமிச்சேன் இல்லையா, எண் கோடு 0, இந்த பக்கம் 1, 2, 3, 4, 5, இந்த பக்கம் என்னவா இருக்குது? -1, -2, -3, -4. உங்களோட வலப்புறம் இடப்புறம் அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்களோட வலதுபுறத்தில் அதிகரித்து கொண்டே போகும் எண்கள், இடதுபுறத்தில் குறைந்து கொண்டே போகும் எண்கள். சரியா? அதை நன்றாக ஞாபகப்படுத்திக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம முழு எண்கள், இந்த எண்களை ஏற்கனவே நம்ம படிச்சிருக்கோம். இப்போ 0க்கு இடப்புறமாக எண் கோடானது விரிவடைய வேண்டியதன் அவசியத்தையும் நம்ம என்ன பண்ணிட்டோம்? அந்த விளையாட்டு மூலமாக தெரிந்து கொண்டோம். விரிவடைய வேண்டும், 0த்திலிருந்து எண் கோடானது விரிவடைய வேண்டும். இப்போ நான் எண்களை காமிக்கிறேன், அந்த எண்கள்லாம் என்னென்ன எண்கள் அப்படிங்கிறத நீங்கள் சொல்லுங்கள். சரியா மாணவர்களே, பாருங்கள், இது என்ன எண்கள்? இயல் எண்கள் அப்படின்னு படிச்சிருப்பீங்க, படிச்சிருக்கீங்களா? வெரி குட். இயல் எண்கள், இந்த இயல் எண்களை நம்ம எப்படி சொல்லலாம் அப்படின்னா, மிகை எண்கள் அப்படின்னு சொல்லலாம். இயல் எண்களை எப்படி சொல்லலாம்? மிகை எண்கள் அப்படின்னு சொல்லலாம். இந்த எண்கள் எல்லாமே கூட்டல் குறியுடைய எண்கள். சரியா? அடுத்தது இந்த எண்கள் என்னன்னு சொல்லுங்கள் பார்ப்போம். 0 சேர்ந்துருச்சு, அந்த எண்ணோட என்ன சேர்ந்துருச்சு? 0 சேர்ந்துருச்சு. அப்போ அந்த இயல் எண்ணோட 0 சேரும்போது இது என்ன எண்ணாக மாறிவிடுகிறது? ஆம், சரியாக சொன்னீர்கள், இது முழு எண். இந்த எண்கள் முழு எண்களாக மாறிவிடுகிறது. சரியா? இயல் எண்கள்
அடுத்தது நம்ம முழு எண்களை பற்றியும் தெரிஞ்சிட்டோம். இப்போ அடுத்தது இந்த எண்களை பற்றி சொல்லுங்க. இந்த எண்கள் என்ன எண்கள்? கழித்தல் குறியிட்ட எண்கள். இந்த எண்களுக்கு ஒரு பெயர் கொடுக்கணும் இல்லையா? அப்போ இந்த எண்கள் என்ன எண்கள் அப்படின்னா குறை எண்கள் அப்படின்னு சொல்லுவோம். என்ன எண்கள்? குறை எண்கள். கழித்தல் ஏன்னா குறைஞ்சிட்டே போகும் அப்படின்னு படிச்சிருக்கோம் இல்லையா, அதனால் இது என்ன எண்கள்? குறை எண்கள். சரி, இப்போ நம்ம இந்த எண்கள் இதை பாருங்கள், நடுவில் பூஜ்ஜியம், இந்த பக்கம் 1, 2, 3, 4 போயிட்டே இருக்கலாம், இந்த பக்கம் -1, 2, 3, 4 போயிட்டே இருக்கும். இந்த புள்ளி வச்சுருக்கேன் பார்த்தீங்களா, இதை நல்லா தெரிஞ்சுக்கோங்க. எப்படின்னா என்ன, இந்த எண்கள் வந்து நிற்காது, நமக்கு எண்ணிலடங்கா எண்கள் இருக்கிறதுனால இது போயிட்டே இருக்கும். அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம இந்த இடத்துல 3 புள்ளிகள் வச்சுருக்கோம். சரியா? அப்போ இந்த எண்கள், இப்போ இந்த 2 எண்களும் சேர்ந்து இருக்குது பாருங்கள், முழு எண்கள் பூஜ்ஜியமும் இருக்குது, இந்த பக்கம் மிகை எண்களும் இருக்குது, இந்த பக்கம் குறை எண்களும் இருக்குது. அப்போ இந்த குறை எண்களும் மிகை எண்களும் சேர்ந்தது என்னவாகி விடுகிறது அப்படின்னா முழுக்கள் அப்படிங்கிறது ஆகிறது. என்ன ஆகிறது? முழுக்கள் அப்படின்னு ஆயிடுச்சு. சரியா? அப்போ முழுக்கள் அப்படின்னா என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டிங்களா? ரைட், வெரி குட். அப்போ முழுக்கள் அப்படிங்கிறது -லேருந்து -3, -2, -1, 0, 1, 2, 3 அப்படின்னு போயிட்டே இருக்கும். இந்த புதிய எண்ணோட தொகுப்பு தான் நம்ம என்ன சொல்கிறோம், முழுக்கள் அப்படின்னு சொல்கிறோம். இந்த எண்ணை குறிக்கிறதுக்கு நம்ம ஒரு எண்ணை எழுத்து காமிச்சோம் இல்லையா, என்ன எழுத்து? இசட் அப்படிங்கிற ஒரு எழுத்தால் நம்ம குறிக்கிறோம். இந்த இசட் அப்படிங்கிறது எங்கேருந்து வந்துச்சு அப்படின்னா ஜெர்மானியர்கள் வந்து இதை பயன்படுத்தினாங்க. ஜெர்மன் மொழியில் இந்த இசட் அப்படிங்கிறது ஜாலன் அப்படிங்கிற ஒரு வார்த்தை எண்ணை குறிக்கும். அந்த எண்ணெய் குறிக்கிறதுனால அவங்க இந்த முழுக்களுக்கு எல்லா எண்களும் சேர்ந்து இருக்கிறதுனால இந்த எண்ணெய் குறிப்பதற்கு எந்த எழுத்தை பயன்படுத்தியிருக்காங்க? ஜெட் அப்படிங்கிற வேர்டை பயன்படுத்தியிருக்காங்க. இது இன்டிஜர் அப்படிங்கிற, இங்கிலீஷில் இன்டிஜர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். சரியா மாணவர்கள்? அடுத்து நாம் இதை என்ன செய்வோம், இந்த முழுக்களை எண் கோட்டில் எப்படி குறிக்கிறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இப்போது இந்த படத்தை பாருங்கள், எண் கோடு போட்டிருக்கேன், நடுவில் பூஜ்ஜியம் இருக்கிறது, இந்த பக்கம் மிகை எண்கள், இந்த பக்கம் குறை எண்கள். உங்களோட வலது புறம் எப்படி இருக்குது, இடது புறம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் நன்றாக பாருங்கள். உங்களோட இடது புறம் மிகை எண்களாகவும் வலது புறம் குறை எண்களாகவும் இருக்கும். இந்த 2 எண்களும் சேர்ந்தது நம்ம என்னென்னு சொல்லியிருக்கோம், முழுக்கள் அப்படின்னு சொல்லியிருக்கோம். சரியா? அடுத்தது இதை வச்சு நம்ம என்ன செய்ய போகிறோம், எண்கோட்டை எப்படி குறிக்கிறது அப்படின்னு பார்க்க போகிறோம். இப்போ எண்கோட்டை நீங்கள் எப்படி பார்த்தீங்க, இப்படியே கிடைமட்டமாக பார்க்குறோம். சரியா? இது ஒரு எண்கோடு. இந்த எண்கோட்டை எப்படி பார்க்குறோம், கிடைமட்டமாக படுக்கை வசமாக பார்க்குறோம். இதே எண்கோடை நம்ம எப்படி செய்யலாம், இப்படி செங்குத்தாகவும் வரையலாம். இந்த எண்கோட்டை கிடைமட்டமாகவும் செய்யலாம், அதே எண்கோட்டை நம்ம எப்படி வரையலாம், செங்குத்தாகவும் வரையலாம். சரியா? அடுத்தது இந்த பூஜ்ஜியம் அப்படின்னு ஒன்று இருக்கு இல்லையா, இது மிகையன் அப்படின்னு சொல்லிட்டோம், இதை என்ன சொல்லியிருக்கோம், குறையன் அப்படின்னு சொல்லிட்டோம். அப்போ இந்த பூஜ்ஜியம் என்ன, மிகையா குறையா அப்படின்னு ஒரு சந்தேகம் வரும் இல்லையா. அப்போ இந்த பூஜ்ஜியம் அப்படிங்கிறது மிகையென்னும் அல்ல குறையென்னும் அல்ல அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். சரியா? அடுத்தது இயல் எண்கள். இயல் எண்கள் அப்படிங்கிறத இப்போ நம்ம என்னென்னு படித்தோம், மிகை எண்கள் அப்படின்னு படித்தோம் இல்லையா. அப்போ இயல் எண்கள் அப்படிங்கிறது மிகை எண்கள் அப்படின்னு நம்ம சொல்லும்போது இதை நம்ம என்னவா சொல்லலாம், இயல் எண்களை நம்ம மிகை முழுக்கள் எனவும் முழு எண்களை குறையற்ற முழுக்கள் எனவும் அழைக்கப்படும். என்னன்னு புரியுதா உங்களுக்கு? இப்போ இயல் எண்கள் அப்படிங்கிறது என்னென்னா 1, 2, 3, 4, 5 ஆரம்பிக்கிறது, இது இயல் எண்கள். இந்த எண்களை நம்ம என்ன சொல்கிறோம், மிகை முழுக்கள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இதே எண்ணெய் இதை நம்ம என்னென்னு சொல்கிறோம், இது முழு எண்கள். இந்த முழு எண்களில் குறையன் இருக்கா? இல்லை. அதனால் இந்த எண்களை இன்னொன்று எப்படி சொல்லலாம், குறையற்ற முழுக்கள் அப்படின்னு நம்ம சொல்லலாம், குறையற்ற முழுக்கள். சரி, இப்போ இந்த எண்கோட்டில் என்ன பார்க்குறோம், மிகை மற்றும் குறை எண்களின் தொகுப்பு. சரியா? இப்போ இந்த மிகை எண்கள் மற்றும் குறை எண்களின் தொகுப்பு ஒரு குறியீடு போட்டு நம்ம காமிச்சிருக்கோம், இதை குறியீட்டு எண்கள் அப்படின்னு நம்ம என்ன செய்யலாம், சொல்லலாம். சரியா? குறியீட்டு எண்கள் இல்லை, அல்லது இந்த குறியீட்டு எண்களை எப்படி சொல்லலாம், திசை எண்கள் அப்படின்னு சொல்லலாம். ப்ளஸ் ப்ளஸ் ப்ளஸ்ன்னு போட்டு காமிக்கலாம், இந்த பக்கம் மைனஸ் 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 போட்டு காமிக்கலாம். அப்போ இந்த எண்களை நம்ம என்ன சொல்லலாம், திசை எண்கள் அப்படின்னு சொல்லலாம், குறியீட்டு எண்கள் அப்படின்னு சொல்லலாம். இப்போ இந்த எண்கோடில் எப்படி எண்களை குறிக்கிறது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு எண்கோடு மூலமாக காமிக்கிறேன். வாருங்கள் மாணவர்களே, இப்போ நம்ம ஒரு எண்கோடை வரைஞ்சிட்டோம். இப்போ இந்த எண்கோட்டில் என்ன இருக்குது, பூஜ்ஜியம் இருக்குது, இந்த பக்கம் இடதுபுறம்
மைனஸ் ஒன்று மைனஸ் ரெண்டு அப்படின்னு வருது. அடுத்து இந்த பக்கம் ஒன்று இரண்டு மூன்று நான்குன்னு எண்களை எழுதிட்டோம். இப்போ இந்த எண்களை நம்ம அதில் குறிக்க போகிறோம். இப்போ முதல் எண் என்ன? ஆறு. அப்போ அந்த ஆறு எங்கே இருக்குன்னு பாருங்கள். அந்த ஆறுங்கிற இடத்துல நம்ம என்ன செய்ய போகிறோம்? ஒரு புள்ளி. இப்போ தெரியுதா? இது ஆறு. அடுத்த எண் என்ன? மைனஸ் அஞ்சு. அப்போ கழித்தல் ஐந்து. குறை எண். அப்போ உங்களோட இடப்பக்கம் நீங்கள் பாருங்கள் எங்கே இருக்குது? கழித்தல் ஐந்து. இப்போ இந்த இடத்துல போய் ஒரு புள்ளி வச்சு குறிச்சிருங்க. அடுத்தது மைனஸ் ஒன்று. அதுவும் உங்கள் இடப்புறம் தான் இருக்குது. அப்போ மைனஸ் ஒன்று அப்படிங்கிறதுல புள்ளி வச்சு காமிச்சிருங்க. அடுத்தது என்ன இருக்குது? நான்கு. அப்போ நான்கு எங்கே இருக்குது? மிக எண்ணில் வந்துடுது. அப்போ இது நான்கு. இறுதியாக உங்களுக்கு என்ன கொடுத்துருக்காங்க அங்கே? மற்றும் மைனஸ் ஏழு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அந்த மைனஸ் ஏழு குறை எண்ணாக இருக்கிறதுனால எங்கே வந்துடும்? உங்களோட இடப்புறம் வந்துடும். அப்போ இங்கே மைனஸ் ஏழு. சரியா மாணவர்களே? இது மாதிரி எண் கோட்டில் நீங்கள் எந்த எண்களை வேணாலும் எடுத்துக்கொண்டு அதை எண் கோட்டில் நம்ம என்ன செய்யலாம்? குறிக்கலாம். இப்போ நம்ம முழுக்களை பற்றி நன்றாக கற்றறிந்து வந்துட்டோம். அடுத்து முழுக்கள் என்னென்னா உங்களுக்கு மிக எண் குறை எண் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே உங்களுக்கு நன்றாக தெரிஞ்சிருச்சு. அடுத்து நம்ம இப்போ ஒரு சின்ன விளையாட்டு, இதன் மூலமாக எதிரன் அப்படிங்கிறத உங்களுக்கு நான் என்னன்னு சொல்ல போகிறேன். எதிரன் அப்படிங்கிறத இப்போ நம்ம படிக்க போகிறோம். இப்போ அதுக்கு ஒரு சின்ன விளையாட்டு. ரெண்டு முயல் குட்டிகள் உங்களுக்கு நிற்கிது. எங்கே நிற்கிது? பூஜ்ஜியம் அப்படிங்கிற இடத்துல நிற்கிது. இப்போ ஒரு முயல் குட்டி என்ன செய்து உங்களோட இடது புறமாக குறையன் பக்கமாக இரண்டு தாவல், ரெண்டு பக்கம் ரெண்டு முறை தான் தாவுது, இரண்டு தாவல். ஆனால் எத்தனை அலகுகள்? மூன்று அலகுகள் சேர்த்து ஒரு தாவலில் தாவுது. ஒன்று இரண்டு மூன்று சேர்த்து ஒரு தாவலில் தாவிடுது. இரண்டு முறை தாவ வேண்டும். இப்போ பார்ப்போமா இந்த முயல்குட்டி தாவுவதை. ஒன்று இரண்டு மூன்று, ஒரு தடவை தாவிருச்சு. அடுத்து மூன்று அலகுகள் சேர்ந்து இன்னொரு தடவை தாவுது. ஒன்று இரண்டு மூன்று. சரியா? இப்போ தாவி எந்த இடத்துல வந்து நின்றுச்சு? ஆறு அப்படிங்கிற இடத்துல வந்து நின்றுச்சு. அடுத்து இன்னொரு முயல்குட்டி இரண்டு இரண்டு அலகுகளாக மூன்று முறை தாவுகிறது. அப்போ இந்த முயல்குட்டி என்ன செய்யும்? இரண்டு இரண்டு அலகுகளாக ஒன்று இரண்டு, ஒரு தாவல் முடிஞ்சிருச்சு. அடுத்தது ஒன்று இரண்டு, இரண்டாவது தாவல். அடுத்தது ஒன்று இரண்டு, மூன்றாவது தாவல். இப்போ மூன்று தாவலில் இது வந்து நிற்கிது. இப்போ இந்த முயல்குட்டியை பாருங்கள் எங்கெங்கே நிற்கிது? இது குறையன் மைனஸ் ஆறில் நிற்கிது. இது மிகையன் ப்ளஸ் ஆறில் நிற்கிது. சரியா மாணவர்களே? ஆனால் பூஜ்ஜியத்திலிருந்து பாருங்கள் ரெண்டும் எப்படி நிற்கிதுன்னு. சம தொலைவாக இருக்கா இல்லையான்னு பாருங்கள். ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு. இது ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு. அப்போ பூஜ்ஜியத்திலிருந்து சம தொலைவில் தான் ரெண்டு முயல் குட்டிகளுமே நிற்கிது. ஆனால் தாவல்கள் மட்டும் இரண்டு தாவல்கள், இது மூன்று தாவல்கள். ஆனால் அலகுகள்னு எண்ணி பார்க்கும்போது இது ஆறு அலகுகள், இது ஆறு அலகுகள். அப்போ பூஜ்ஜியத்திலிருந்து சம தொலைவில் ஆனால் எப்படி நிற்கிது? எதிரெதிர் திசையில். இது இதை பார்க்கல, இது இதை பார்க்கல, இது இந்த பக்கம் பார்த்துட்ருக்கு, இது இந்த பக்கம் பார்த்துட்ருக்கு. சரியா? அப்போ இது எந்த பக்கம் போயிட்டே இருக்குது? இது இடதுபுறமாக ஒன்று போயிட்டே இருக்குது, ஒன்று வலதுபுறமாக போயிட்டே இருக்குது. அப்போ எதிரெதிர் திசையில் நம்ம என்ன படிக்க போகிறோம்? இப்போ எதிரன் என்ன என்ன அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம் இல்லையா? எதிரன் அப்படின்னு சொல்லும்போது இப்போ இந்த மைனஸ் ஆறு அப்படிங்கிறது ப்ளஸ் ஆறுக்கு எதிரெண்ணாக அமைகிறது. அதே ப்ளஸ் ஆறு அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா அதுக்கு மைனஸ் ஆறு அப்படிங்கிறது எதிரெண்ணாக அமைகிறது. இப்போ அதோட ஒரு டெஃபினேஷனை பாருங்கள். ஓர் எண்ணின் எதிரெண் அப்படின்னா என்ன அப்படின்னு பாருங்கள். ஒரு எண் கோட்டில் பூஜ்ஜியத்திலிருந்து சம தொலைவிலும் ஆனால் எதிர் எதிர் திசையிலும் அமைந்தால் அவை ஒன்றுக்கொன்று என்ன எண்? எதிரெண். வெரி குட். சரி, இப்போ அடுத்ததாக நம்ம எதிரெண்ணுக்கு ஒரு எண் கோடை பார்ப்போம். சரி, அந்த எண் கோட்டில் என்னென்ன எதிரெண் இருக்குதுன்னு பாருங்கள். நடுவில் பூஜ்ஜியம் இருக்குது, இந்த பக்கம் ஒன்று. அப்போ ஒன்றோட எதிரெண் என்ன? மைனஸ் ஒன்று. இரண்டோட எதிரெண் என்ன? மைனஸ் இரண்டு. மூன்றோட எதிரெண் என்ன? மைனஸ் மூன்று. நான்கோட எதிரெண் என்ன? மைனஸ் நான்கு. இது அப்படியே நம்ம என்ன சொல்லலாம்? மாற்றி சொல்லலாம். மைனஸ் ஒன்றோட எதிரெண் என்ன? ப்ளஸ் ஒன்று. மைனஸ் இரண்டோட எதிரெண் என்ன? ப்ளஸ்
இரண்டு. மைனஸ் மூன்றோட எதிரெண் என்ன? ப்ளஸ் மூன்று. இவ்வாறு நம்ம எதிரெதிர் திசையில் ஆனால் பூஜ்ஜியத்திலிருந்து சம தொலைவில் இருக்கும் எண்கள் ஒவ்வொன்றுக்கும் அது எதிரெண்ணாக அமைகிறது. சரியா மாணவர்களே? சரி, இப்போ சின்ன எடுத்துக்காட்டு அவர்களே, இப்போ பாருங்கள் உங்கள் பக்கத்தில் 33 பக்கத்துல இந்த எடுத்துக்காட்டுகள்லாம் இருக்குது, கட்டம் போட்டு உங்களுக்கு காமிச்சிருக்காங்க. இப்போ நான் எண்களை படிக்கிறேன் பாருங்கள். இந்த மிகை குறியீடு போட்டு 12 அப்படின்னு போட்டதுக்கு, அல்லது இந்த குறியீடை பயன்படுத்தாமல் 12 அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்குறோம். இதுக்கு அப்படியே எதிரெண் என்னவாக வரும்? குறை குறியீடு போட்டு அந்த எண்ணை எடுத்து எழுதுறோம். அப்போ மைனஸ் அப்படின்னு போட்டுட்டு 12, குறை குறியீடு 12 அப்படின்னு போட்டுருவோம். சரியா? அடுத்தது உங்களுக்கு கொடுத்துருக்க பாருங்கள், ஒரு குறை குறியீடு குறை எண்ணாகவே கொடுத்துருக்காங்க. மைனஸ் 7 அப்படின்னு குறை எண்ணாகவே கொடுத்துருக்காங்க. இந்த குறை எண்ணை நம்ம என்ன செய்கிறோம்? அங்கே மிகை குறியீடு, அதுக்கு எதிரெண் என்னவாக வரும்? மிகை குறியீடு கொடுத்து எழுதணும். அப்போ அந்த கழித்தல் அப்படிங்கிற மாதிரி ஒரு குறியீடு இருக்கு இல்லையா, இந்த குறை குறியீடை நம்ம மிகை குறியீடாக கூட்டல் குறியீடாக மாற்றுகிறோம். மாற்றி இங்கே என்ன செய்கிறோம்? மிகை குறியீட்டு எண் 7 அப்படின்னு போட்டுட்டு, அல்லது இதை நம்ம எப்படி செய்கிறோம்? எதிரெண் அப்படிங்கும்போது அதோட குறையெண், அந்த குறையெண்ணோட குறையெண் போடுறோம். அப்போ இரண்டு, அந்த இடத்துல இரண்டு குறையெண் வருது பாருங்கள். அப்போ இரண்டு குறையெண்ணும் சேரும்போது என்னவாயிருது? அது மிகையெண்ணாக மாறிவிடுகிறது. அதனால் இந்த குறையை நம்ம எடுத்துகிட்டு என்னவா செய்கிறோம்? வெறும் 7 நம்ம போட்டுக்கலாம். சரியா? அப்போ மிகையெண் அப்படின்னா அதுக்கு எதிரன் குறையனாக வரும், குறையன் அப்படின்னா அதுக்கு மிகையெண்ணாக வரும் எதிரன். இப்போ பாருங்கள் அடுத்தது மைனஸ் அல்லது குறையன் 225 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்தது அப்போ நம்ம என்னவா வரும்? மிகையன், மிகை குறியீடு போட்டு 225. அல்லது அடுத்து கடைசியாக பாருங்கள், இறுதியாக பாருங்கள், 6000 அப்படின்னு ஒரு எண் கொடுத்துருக்கோமா, அந்த இடத்துல குறியீடு போடலை. அப்போ குறியீடு போடாட்டியும் நம்ம அந்த என்ன எண்? மிகையன். குறியீட்டு போட்டாலும் அது மிகையன். அப்போ இது 6000 அப்படிங்கிற எண்ணை நம்ம எதிரெண்ணாக மாற்றும்போது என்னவா வந்துடுது? குறையன் 6000 அப்படின்னு மாறிடுது. அடுத்து உங்களுக்கு எப்படி அந்த எதிரெண்ணாக மாறுது அப்படிங்கிறதுக்கு கீழே சில சூழல்கள் உங்களுக்கு அதிலே கொடுத்துருக்காங்க. அந்த கட்டத்துக்கு கீழே உங்கள் புத்தகத்திலே 33 பக்கத்தில் இருக்குது. பாருங்கள் எப்படி குறையன் மிகையாக மாறுகிறது அப்படின்னு பாருங்கள். இப்போ இங்கே என்ன கொடுத்துருக்கோம்? சேமிப்பு அப்படின்னு சொல்லியிருக்கோம். சேமிப்பு அப்படிங்கிறது மிகை, உங்களுக்கு சேர்த்து வைக்கிறது இல்லையா, அதனால் சேமிப்பு அப்படிங்கிறது மிகை. அப்படின்னா உங்களுக்கு குறைவு என்ன? செலவு அப்படிங்கிறது குறையாக மாறும். அடுத்தது என்ன இருக்குது உங்களுக்கு பாருங்கள்? கடன் வாங்குறீங்க, உங்களுக்கு காசு எங்கே இருக்குது? கையில் வந்துடும், காசு இருக்குது. அப்போ கடன் அப்படிங்கிறது மிகை, பற்று அப்படிங்கிறது குறை. அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள்? மேலே அப்படின்னா என்ன? நீங்கள் ஆப்போசிட் அடுத்து என்ன படிப்பீங்க? கீழே அப்படின்னு படிப்பீங்க இல்லையா, அதே தான். எதிரன் அப்படிங்கும்போது இதுக்கு அது எதிராக இருக்குது. மேலே அப்படின்னா கீழே. அடுத்தது என்ன கொடுத்துருக்கு பாருங்கள்? வலது. உன்னோட வலது புறம் அப்படின்னு சொன்னால் அடுத்து என்ன சொல்லுவோம்? இடது புறம்னு சொல்லுவோம் இல்லையா. அப்போ வலது, அடுத்தது இடது, அதுக்கு எதிரன் இடது. அடுத்தது கடைசியாக என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள்? அதிகரித்தல். அதிகரித்தல்னா சாதாரணமாக குறைத்தல். அப்போ அதிகரிக்கிறது அதிகமாக இருக்கும், குறைத்தல் அப்படிங்கிறது குறைவாக போகும். சரியா? இது அப்படியே மாற்றி நம்ம என்ன செய்யலாம்? இதை எண்களாக சொல்லிட்டோம்னா இது என்னவாகும்? இந்த எண்களுக்கு இது எதிரெண்ணாக அமையும். இதுதான் ஒன்றுக்கொன்று எதிரெண்கள் அப்படின்னு சொல்லுவோம். பாருங்கள் மாணவர்களே, எடுத்துக்காட்டு 2 உள்ள சூழல்களை முழுக்களாக மாற்ற வேண்டும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. முதல் கணக்கை பாருங்கள். ரூபாய் 1000 லாபம். ரூபாய் 1000 லாபம். லாபம் அப்படிங்கும் போதே அது என்ன என்ன வரும்? மிகை எண்ணாக மாறிவிடும். அப்போ நம்ம அதுக்கு மிகை எண் என்னவா எழுதலாம்? கூட்டல் குறியை போட்டு அந்த 1000 எழுதலாம், அல்லது கூட்டல் குறி இடாமலும் வெறும் 1000 அப்படிங்கிறதையும் எழுதலாம். இது முழுக்களாக நம்ம மாற்றி அமைக்கிறோம். பாருங்கள் கூட்டல் குறி போட்டு 1000. அவர்களே அடுத்து இரண்டாவது வினாவை பாருங்கள். இரண்டாவது வினாவில் என்ன கொடுத்துருக்கு? 0 டிகிரிக்கு கீழ் 20 டிகிரி செல்சியஸ் அப்படின்னு கொடுத்துருக்கு. அப்போ கீழ் அப்படின்னு வந்ததுனால நம்ம அதை என்ன எண்ணாக மாற்றி விடுகிறோம்? குறை எண்ணாக மாற்றி கழித்தல் 20 டிகிரி செல்சியஸ் அப்படின்னு போட்டுருவோம். ஏன்னா குளிர்காலத்துலலாம் நம்ம என்ன சொல்லுவோம்? -14 டிகிரியா -20 டிகிரியா. அப்போ 0 கீழே உள்ள டிகிரிகளை நம்ம அது மாதிரி குறிச்சிருக்கோம். மாணவர்களே வாங்க, இப்போ எடுத்துக்காட்டு 2 பார்த்தோம் இல்லையா, இதே மாதிரி எடுத்துக்காட்டு இது 3 வினாவை பாருங்கள். எண் கோட்டை பயன்படுத்தி -6 விட
அப்போ அந்த இடத்துல மைனஸ் ஆறை விட ஐந்து அலகுகள் கூடுதலான முழுவை எழுதுக. என்ன சொல்லியிருக்காங்க? குறைவாக சொல்லலை, கூடுதலான முழுவை எழுதுக. இப்போ பாருங்கள், மைனஸ் ஆறை விட, மைனஸ் ஆறு எங்கே இருக்குன்னு ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க, குறிச்சிக்கோங்க. மைனஸ் ஆறு, இதை விட என்ன சொல்லியிருக்காங்க, ஐந்து அலகுகள் கூடுதலான. ஐந்து அலகுகள் கூடுதலான என்ன, உங்களோட வலது பக்கம்தான் கூடிக்கிட்டே போகும். அதனால் வலது பக்கம் என்ன செய்யணும், ஐந்து அலகுகள் எண்ணி பாருங்கள். ஒன்று, இரண்டு, இது இப்படி போகிறோம். அடுத்தது மூன்று, நான்கு, ஐந்து. ஐந்து அலகுகள் தாவிட்டோமா? இப்போ ஐந்து அலகுகள் தாவினதுக்கப்புறம் உங்களோட விடை இங்கே என்னவா வந்து நிற்கிதுன்னு பாருங்கள். குறையன் ஒன்று, இந்த இடத்துல ஒன்று அப்படிங்கிற எண் வந்து நமக்கு விடையாக அமையுது. அப்போ இந்த எண்ணுக்கு நம்ம எண் கோடு போட்டு காமிச்சிட்டோம். இப்போ நம்ம இது வரைக்கும் என்னென்ன பார்த்தோம் அப்படின்னு ஒரு தடவை சும்மா சொல்லுவோமா? என்னென்ன பார்த்தோம்? முழுக்கள் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத பார்த்தோம். பூஜ்ஜியம், குறையெண்கள், மிக எண்கள் இவற்றின் தொகுப்பு முழுக்கள் அப்படின்னு பார்த்துட்டோம். சரியா? அடுத்தது என்ன பார்த்தோம்? இதில் எதிரன் என்ன அப்படிங்கிறதையும் பார்த்தோம். எதிரன் என்ன? கூட்டலாக இருந்தால் அடுத்து கழித்தல். அப்போ மிக எண்ணாக இருந்தால் குறையன், குறையெண்ணாக இருந்தால் மிக எண் அப்படிங்கிறது தான் ஒன்றுக்கொன்று எதிரெண்ணாக அமையும். அப்போ எதிரெண் அப்படிங்கிறதும் உங்களுக்கு என்னன்னு தெரிஞ்சிருச்சு. இப்போ நம்ம அடுத்து மதிப்பீட்டுக்கு போவோம். மதிப்பீட்டில் சில வினாக்கள் உங்கள்கிட்ட கேட்குறேன், நீங்களே அதுக்கு முடிந்தவரை பதிலை யோசித்து சொல்லுங்கள். பயிற்சி 2.1 முதல் வினா, கோடிட்ட இடங்களை நிரப்புக. நான்காவது வினாவை பாருங்கள். எண் கோட்டில் -46 என்பது -35 டேஷ் அமையும், இடப்புறமாக அமையும். டேஷ் ஆனது மிகை முழுவும் அல்ல, குறை முழுவும் அல்ல. எதுக்கு மிகையும் இல்லை குறையும் இல்லைன்னு பார்த்தோம். பூஜ்ஜியம், சரியா தவறா என கூறுக. -10 மற்றும் 10 ஆகியவை ஒன்றிலிருந்து சம தொலைவில் உள்ளன. பூஜ்ஜியத்திலிருந்து சம தொலைவில் இருக்கணும்னு சொல்லியிருக்கோம் இல்லையா? அப்போ இந்த வினா சரியா தவறா? தவறு. எல்லா குறையெண்களும் பூஜ்ஜியத்தை விட பெரிதானவை. எல்லா குறையெண்களும் பூஜ்ஜியத்தை விட பெரியவை அல்ல. அப்போ தவறு. எல்லா முழு எண்களும் முழுக்களே. சரியா தவறா? சரி, எல்லா முழு எண்களும் முழுக்களே. வெண்பார்ந்த மாணவ செல்வங்களே, இதுவரைக்கும் நம்ம முழுக்களை பற்றி நன்றாக படிச்சிட்டோம். நிறைய மதிப்பெண் பெற்று தேர்வில் வெற்றி பெற வாழ்த்துகிறேன். நன்றி.